ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டிலேருந்து தைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் கடை வச்சுருக்கேன்க்கா, ஷாப் வச்சு தைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம தீபாவளி வரப்போகிறது அப்படின்னால இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். உங்கள் கையில் வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் இருக்குது, அது போக வந்து ஆல்ட்ரேஷன் கொடுத்த ப்ளவுஸ்லாம் எத்தனை இருக்குது, எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருங்க. எடுத்து ஒரு நோட்டில் எழுதி கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வாரத்தில் நம்ம எல்லா ப்ளவுஸையுமே முடிக்க போகிறோம். நானுமே உங்கள் கூட சேர்ந்து தைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களுமே என் கூட சேர்ந்து தைக்க போகிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கையிலேயே எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு இது மோட்டிவேட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 ப்ளவுஸ் கிட்டே என் கையில் இருக்குது. நான் வந்து நேற்று வந்து ஒரு 12 ப்ளவுஸ் கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதியெல்லாம் இனிமேல் தான் கட் பண்ணணும். டெய்லி மீதி கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். டெய்லி என்னால் முடிஞ்சது ஒரு 7 ப்ளவுஸாக தைக்கணும், இல்லை 8 ப்ளவுஸாக தைக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அந்த பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாமே முடித்து நமக்கு ஆல்ட்ரேஷன் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நம்ம பிரித்து தைச்சி கொடுத்து நம்ம வீட்டில் வந்து பழைய ஸ்டாக் எதுவுமே இல்லாதபடி பார்த்துக்கிறது நல்லது. அப்போ தான் நமக்கு தீபாவளி ஆர்டர் எடுக்கும்போது தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தீபாவளிக்குன்னு ஒரு நோட்டு வந்து தனியாக போடுங்க. இந்த மாதம் வந்து நமக்கு வர தீபாவளி ஆர்டர் எல்லாமே நம்ம எவ்வளோ வந்து தைக்கிறோம், எவ்வளோ ரூபாய்க்கு வந்து சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுமே டெய்லி எழுதி வைங்க. அது உங்களுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். இவ்வளோ நாளில் வந்து நீங்கள் தைக்க முடியல, என்னால் தைக்க முடியலக்கா, மிஷினில் உட்கார முடியல அப்படின்னு எந்த சாக்கு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் டெய்லி உட்காந்து ஒரு 5 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னையிலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து தீபாவளி டைமில் நெருங்க நமக்கு ப்ளவுஸ் அதிகமாக தைக்க வேண்டியது வரும், நமக்கும் ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் தைரியமாக எடுத்து தைங்க. உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம கையில் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம தைரியமாக ப்ளவுஸ் எடுத்து தைக்கலாம். அதனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியாகுங்க. அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து தீபாவளிக்கு நிறைய ப்ளவுஸ் தச்சு நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும். ட்ரை பண்ணாமே நம்ம வந்து முடியாது, என்னால்லாம் முடியாதுக்கா, நான் இவ்வளோ ப்ளவுஸ்லாம் தைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு 5 ப்ளவுஸ் உங்களை டெய்லி தைக்க சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 3.5 ப்ளவுஸ் தைச்சா கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறவங்க 2 ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, இல்லை 2 ப்ளவுஸ் தைக்கிறவங்க 3 ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, உங்ககிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். 5 ப்ளவுஸுன்னு கனெக்ட் பண்ணுங்கள். அப்போனா ஒரு 4 ப்ளவுஸாக தைக்கிறதுக்கு நம்ம வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வோம். எப்போவுமே ஒரு டார்கெட்டோடு தைக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து தைக்க முடியும். நம்ம லேசியாக தச்சிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு ப்ளவுஸ் தான் ஒரு நாளைக்கே தைக்க முடியும். இல்லை நான் இன்றைக்கி இந்த ப்ளவுஸை வந்து முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து தைக்க முடியும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா, நம்ம வந்து மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக தைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களும் நான் பார்த்துருக்கேன். இல்லை நமக்கு அப்படி உங்களால் கட் பண்ண முடியாது அப்படின்னா 2-2 ப்ளவுஸாக 3 ப்ளவுஸாக தைக்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து கட் பண்ணி தைக்கிறது தான் வந்து பிடிக்கும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷினில் உட்காந்து தைக்கும்போது ஒயாமல் எந்திக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த பெண்டிங் ப்ளவுஸ் தைக்கிறதுனால நம்ம வீட்டு வேலையும் எதுவும் செய்யாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வீட்டு வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம வேலையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம உழைச்சா மட்டும்தான் நமக்கு வருமானம் நிறைய கிடைக்கும். நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் வரமாட்டேக்கா, இல்லை எனக்கு வந்து ப்ளவுஸே ஆர்டர் வரமாட்டேக்கா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டைமை பயன்படுத்தி நிறைய சம்பாதிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்குமே நிறைய செலவு இருக்குது. நமக்கு தீபாவளிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நம்ம ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நமக்கு எடுக்கணும், நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து தேவை வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு நினைங்க. ஏன்னா நமக்கு வந்து கிடைக்கிற டயத்தில் பயன்படுத்தி நம்ம இந்த தொழிலை சம்பாதிச்சா தான் உண்டு. இந்த மாதிரி டயத்தில் தான் நமக்கு நிறைய புது கஸ்டமரும் வருவாங்க. இந்த மாதிரி டயத்தில் தான் நிறைய கஸ்டமர் வந்து இப்போ காசு கொடுக்காமல் ப்ளவுஸ் வாங்கிட்டு போவாங்க. அதனால் நீங்கள் அந்த விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்கணும். நம்ம தச்சு கொடுக்குறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி காசு விஷயத்துலேயும் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி மிஷினுக்கு தேவையான ஊசி, அப்புறம் பாபின், கேஸு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கையில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி நூல் எல்லாமே கலர் எல்லா கலரும் நம்ம கையில் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு ரோப் இருக்கா, இல்லை லேஸ் எல்லாது எல்லா மெயின் கலர்லாம் வாங்கி வச்சுருக்கோமா, எல்லாமே வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு வாரம் நம்ம வந்து பார்த்தா தான் உண்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு ப்ளவுஸ் வர ஆரம்பிச்சிரும். அப்படிங்கும்போது நம்ம வந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு போகிறதுக்கோ எதுக்குமே வந்து டைமும் இருக்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து கிடைக்கிற டயத்தை பயன்படுத்தி நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கெலாம் கொஞ்சம் செலவு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அலையிற வேலை வந்து இருக்காது.
பெண்டிங் ப்ளவுஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வர வர ப்ளவுஸ் எல்லாம் தைக்க ஆரம்பிச்சிடணும். இனிமேல் வந்து சோம்பேறியாக உட்காந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து சம்பாதிக்கவும் முடியாது, நம்ம கஸ்டமரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா தீபாவளி டைம் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு ப்ளவுஸ் தான் எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரெண்டு மூணு எடுப்பாங்க. அதனால் அவங்க கொடுக்குற ப்ளவுஸை நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் அடுத்த தடவை நம்மகிட்ட வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து எல்லா ப்ளவுஸும் தைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ண முடியும், அவாய்ட் பண்ணவே முடியாது எந்த கஸ்டமரையுமே. ஏன்னா நமக்கு எல்லா கஸ்டமருமே தேவை அப்படிங்கும்போது எல்லாருக்குமே நம்ம தீபாவளிக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தா ஆகணும். அதனால் இப்போவே வந்து நீங்கள் ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து தைக்க முடியும். நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடி எடுப்பாங்க, சில பேர் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்து தச்சு வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸை தைக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம எழுதி வைக்கிறது முக்கியம். நான் அந்த வீடியோவுமே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம எப்படி ஒரு நோட் வாங்கணும், எதை வந்து எதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு கணக்கு இருக்கணும். ஏன்னா தீபாவளி டைம் வந்து நமக்கு யாருக்கு கஸ்டமருக்கு கொடுத்தோம், அவசரத்தில் வந்து நம்ம யார் கையில் கொடுத்தோம், யார் அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடும். அதனால தான் தனியாக ஒரு நோட்டு போட சொல்கிறேன். நம்ம எப்பவும் எழுதுகிற நோட்டில் வந்து நம்ம வந்து ரஃபாக எழுதுகிற மாதிரி எழுத முடியாது. அதனால் ஒரு சின்ன நோட்டு வந்து ஒரு 40 பக்க பேஜாவது வாங்கி அதில் வந்து தனியாக தீபாவளிக்குன்னு நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு தீபாவளி டைம் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், எவ்வளோ வந்து வருமானம் வந்திருக்கு, நம்ம எவ்வளோ அதில் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுமே தெரியும். ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் வந்து நீங்களே எடுத்துக்கோங்கக்கா, சாரீ இருக்குது இதில் வந்து ஃபுல் வாயில் எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. சில பேர் வந்து லைனிங் வந்து நீங்கள் வேறு கடையில் எடுத்தாங்க, அதாவது உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் லைனிங் வேண்டாம், எனக்கு வந்து இந்த கடையில் வந்து லைனிங் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கு வாங்குற ட்ராவல் செலவும் சேர்த்து தான் நம்ம வந்து பில் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே அவங்ககிட்ட சொல்லிடுங்க, இதுக்கு நான் தனியாக போனேன் அப்படின்னா நான் தனியாக பஸ் ஃபேர் எல்லாமே செலவாகும், அதனால் அதையும் சேர்த்து தான் வாங்குவேன்றது சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து வாங்குங்க. ஏன்னா நம்ம வந்து சும்மா இருக்க போகிறதில்ல, நம்ம அந்த நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அதனால் நீங்கள் முதலே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 ப்ளவுஸாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா பழக பழக தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா டெய்லி வந்து ப்ளவுஸ் தைக்க தைக்க நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். அப்போ வந்து ஒரு 4 ப்ளவுஸுங்கிறதுலாம் பெரிய விஷயமாகவே இருக்காது. அதே மாதிரி உங்கள் கையில் வந்து ப்ளவுஸ் எல்லாம் வர வர நீங்கள் எழுதுகிற வேலையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து எல்லா ப்ளவுஸுமே கரெக்ட் டைமுக்கு கொடுக்கணும், நமக்கு வந்து அந்த ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான அமௌண்ட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுனால தெளிவாக வந்து ப்ளவுஸ் கொடுக்கும்போதே அவங்கக்கிட்ட இவ்வளோ ரூபாய் என்ற சார்ஜ் தைக்கிறதுக்கு பேட்ச் ஒர்க் கேட்குறாங்க இல்லை ஏதாவது டிசைன் கேட்குறாங்கன்னா அதுக்கு தக்கன எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத முதலே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே மாதிரி லேஸ் வச்சா லேஸ்க்கு இவ்வளோ வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதில் எத்தனை பேர் வந்து டெய்லர் வந்து லேஸ் வைக்கிறதுக்கும் சேர்த்து சார்ஜ் வாங்குவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் அமௌண்ட் வாங்குவேன், லேஸ்க்கு வந்து வாங்குவேன், லேஸ் தைக்கிறதுக்கெலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு தைக்கிறீங்க, அதாவது மினிமம் வந்து என்னால் எத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியுங்கக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த தீபாவளிக்கு முந்தின வாரமே வந்து அதாவது ஒரு மாதம் இருக்குது, அதுக்கு முன்னாடியே வந்து பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாமே முடிப்போம். எத்தனை பேர் வந்து இந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நீங்களும் தைக்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து லைவில் வந்து டெய்லி ப்ளவுஸ் தைக்கிறத வந்து லைவில் வந்து காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்குமே அந்த வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, எந்த டைம் எந்த நாள் வந்து நான் வந்து லைவ் போடணும் அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துட்டு நான் அந்த டைம் வந்து உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ஒரு வாரமே வந்து வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு மிஷினில் ஒரு 10 மணிக்காவது உட்கார மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து டெய்லி ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தான் தைக்க முடியும். இதில் ஒரு சிலர் வந்து ஒரு மணி நேரம் ஒரு ப்ளவுஸ் தைப்பீங்க, ஒரு சிலர் வந்து 40 நிமிஷத்தில் முடிச்சிருவீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டாக இருக்கும். நானும் இதே மாதிரி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே யோசிச்சு தைக்க ஸ்பீடாக தைக்க ஆரம்பிப்பாங்க. மோட்ரு இல்லைக்கா எனக்கு வந்து நான் பெடலில் தான் தைச்சிட்ருக்கேன் அப்படின்னாலும் மினிமம் வந்து ஒரு 50 நிமிஷத்துலையாவது ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து தைங்க. ஏன்னா நம்ம ஒரேடியாக மிஷினில் உட்காந்தாலுமே நமக்கு சூடு தான், தைக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடம்பை பார்த்துக்கணும். நம்ம உடம்பு அதுக்கு தக்கன கவனிச்சிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து தீபாவளி ஆர்டர் எல்லாமே ஃபினிஷ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சில கஸ்டமர் வந்து பேக் பெயின் வருதுக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் வந்து சேரில் உட்கார்றதுனால சைடில் வந்து நான் ஒரு தலைவாணி வச்சுக்குவேன், கொஞ்சம் வந்து பேக் பெயின் இல்லாமல் மாதிரி இருக்குது. இல்லை வந்து செவுத்தில் சாயிற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டூல் வச்சுருக்கீங்களா, எந்த மாதிரி நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சேர் போட்டு அதுக்கு இடையில வந்து ஒரு தலைவாணி வச்சு தைக்கிறதுனால கொஞ்சம் பேக் பெயின் இல்லாத மாதிரி இருக்கு. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து இந்த ஒரு வாரத்தில் நம்ம வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். அதனால் உங்கள் கையில் வந்து எத்தனை பிளண்டிங் ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நானுமே ஒரு 45 ப்ளவுஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் நான் செக் பண்ணல. நேற்று வந்து ஒரு 10 ப்ளவுஸ் கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ப்ளவுஸை தான் இன்றைக்கி தைக்கிறதுக்காக நான் எடுக்கணும். அந்த ப்ளவுஸ்லேருந்து நான் ஒரு 5 ப்ளவுஸாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்.
நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் நம்ம முடித்தா மட்டும்தான் நமக்கு வந்து தீபாவளி ஆர்டர்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து இது தப்பாயிட்டு அது தப்பாயிட்டு எதாவது சொன்னாலும் நீங்கள் வருத்தப்பட்டுட்டு நீங்கள் வந்து தைக்காம உட்காராதீங்க. கண்டிப்பாக வந்து அதை சரி பண்ணி கொடுத்துட்டு அடுத்த ப்ளவுஸை தைக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து இருக்கிற ப்ளவுஸ் எதையுமே வந்து தைக்க முடியாது. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நான் ஃபாலோ பண்ண போகிற விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களுமே உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து தொழிலில் மேலே வர முடியும். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே சாத்தியம்தான். இதில் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படினாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கடகடன்னு தைக்க ஆரம்பிங்க. உங்களாலையும் முடியும். முடியும் நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எது வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும். இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பார்த்ததுக்கு நன்றி.